பேஸ்ல ஒரு ரைடு போலாமா? டிங் டிங் வாடலி, இங்கு பல நடச்சிரங்கள் உள்ளன, நம்ம தெரியாத பல ரகசியங்கள் உள்ளன. அப்படியா, இப்பதான் புரியுது. நல்லா இருக்கே, இந்த விஷயம் சூப்பரா இருக்கே. என்ன பண்றீங்க? இது நிஞ்ச டெக்னிக்ல செஞ்சது, இங்க பயன்படுமே எடுத்துக்கிட்டு வந்த ஷென்சோ. இத வச்சுக்கிட்டு எத்தனை கும்பல் இருந்தாலும் சரி, எவ்வளவு தூரமா ஒரு பொருள் இருந்தாலும் சரி, ஈஸியா பாத்துடலாம். நம்ம நிஞ்சா முன்னோர்கள் எல்லாம் இதைதான் பயன்படுத்தி இருக்காங்க, அததான் நானும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. நீ ஒருத்த மட்டும் ஜாலியா பாக்குறல்ல, இங்க பாக்கறதுக்கு வேற எதுவுமே இல்லையா? என்ன இது, ஒவ்வொருத்தரா பாக்கலாம் நினைச்சா அதுக்குள்ள அவசரப்பட்டு போயிட்டானுங்களே இவங்க. என்னப்பா இது, ஒண்ணுமே புரியல. இங்க நிலவ பத்தி போட்டிருக்காங்க. எனக்கு ஏற்கனவே நிலவ பத்தி தெரியும். இது எனக்கும் தெரியும். என்ன ஷின்சோ பொய் சொல்றியா? நான் ஒண்ணு பொய் சொல்லல. ஷின்சோ பொய் சொல்லல. எங்களை மாதிரி நிஞ்சாக்கள் கூட அப்பப்போ மறைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுறது உண்டு. அதாவது அமாவாசை பௌர்ணமிய வச்சு எங்களுக்கு அதெல்லாம் கணக்கு போட கத்து கொடுப்பாங்க. நாங்களும் கத்துக்கிட்டு இருக்கோம். பரவாயில்லையே, நிஞ்சா பார்த்தா இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்குமா? யூமிக்கு எனக்கு லைட்டு பசிக்குது, ஏதாவது சாப்பிடலாமா? ஆமா, எனக்கு பசிக்குது, வாங்கி கொடுங்கண்ணா. அப்ப எல்லாரும் வாங்க, பர்கர் வாங்கி சாப்பிடலாம். ஆஹா, என்ன பசி, என்ன பசி, என்ன பசி. யூமிக்கு இத பாரு, இதுதான் ஃபுல் மூன். இதென்ன தண்டோரா போடுற விஷயமா ஷின்சோ? ஒரு வழியா உள்ள போட்டு போயிட்டு வந்துட்டேன். அதே யாப்பாக்கு போயிட்டு வந்துட்டேன். இப்ப கொஞ்சம் தான் இருக்குது. பாத்ரூம் போயிட்டு வரைக்கும் அப்ப இது யார் சாப்பிச்சுப்பா? கண்டு புடிச்சே சிச்சி மரம், இதெல்லாம் போ வேலை தானே. அட பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. நான் தான் தெரியாதுன்னு சொல்றல, அதுக்கு எதுக்கு என்ன அடிக்கிற? நான் போறேன், போ. எங்க வேணால போ, ஆனா யாப்பா கறி கொட்டி போ. ஓகே, வந்த வேலை முடிஞ்சது, நம்ம போலாமா யுமிக்கோ? என்ன பிரச்சனை? ஒருத்தர் ஒருத்தர் தப்பா புரிஞ்சுகிட்டு சண்டை போடுறாங்க நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் தோணுது. நான் மாட்டைய கூட்டத்தை பாத்துட்டாலும் என்ன நம்ப, உன் பரக்கருக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் எடுக்கல. நீ எங்க போறேன்? சரி, நான் உன்னை விட மாட்டேன். எனக்கு என்ன பரக்கர் வேணும்? அடிக்கடி அடிக்கடி நான் எடுக்கல. என்ன நம்ப, என்ன நம்ப. இது நாயோட பேர் லைகா. விண்வெளிக்கு போன முதல் நாய் இதுதான். ரொம்ப அறிவே இருக்குல்ல. அடிக்கடி அடிக்கடி அடிக்கடி. சரியா மாட்டிக்கிட்ட போல இருக்கு. எந்த பக்கம் போறதுனே தெரியல. எல்ல மாட்டே சிச்சி மரம், என்ன பிரச்சனையோ தெரியலையே. லைகா வந்துருச்சுன்னு எல்லாரும் கத்துறாங்க. என்னது, உண்மையான லைகாவா? இந்த ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது, எல்லாரும் சீக்கிரமா உள்ள வாங்க. ஏய், ஒரு நம்மள தான் கூப்பிடுறாரு. கூட்டமே இல்ல, வா, நம்ம போய் சீக்கிரம் பார்க்கலாம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த காட்சி விண்வெளியில எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான காட்சி. இப்ப உங்களுக்கு என்ன உணர்வுகள் இருக்கோ அதே உணர்வுகள் தான் நிலாவுக்கு போறவங்களுக்கும் இருக்கும். உண்மையிலேயே நிலாக்கு போற மாதிரி நல்லா இருக்குல்ல? ஆமா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? முதல்ல என்ன உள்ள கூப்பிடுங்க. இந்த அற்புதமான இடத்துக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். விண்வெளியில எப்படி புவியீர்ப்பு சக்தி இல்லாம இருக்குதோ அதே மாதிரி தான் இங்கேயே இருக்க போகுது. அதுதான் ஜீரோ கிராவிட்டி. சொல்லுங்க, சொல்லு. என் பர்கர் நீ தான் எடுத்து சாப்பிட்ட. உன் பர்கர் நான் சத்தியமா எடுக்கல. ஓகே, ஸ்டார்ட் பண்ண போறேன். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஜீரோ கிராவிட்டின்னா நம்ம பூமி மேல நிக்க முடியாது இல்ல? சரியா சொன்ன. நம்மளும் இன்னும் கொஞ்ச நேரத்துல பறக்க போறோம்னு நினைக்கிறேன். என்னப்பா ஸ்பூன் பிளேட் எல்லாம் பறக்குது.
பண்ண முடியும் சும்மா விட மாட்டேன் தெரியுமா பூமியிலையும் அடிச்சுக்கிறானுங்க மேல வந்தாலும் அடிச்சுக்கிறானுங்க எங்க ஹலோ தோஸ்தோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.